శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికటేతరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహరి అస్సు గురు పరంపరాయణ. ఇవరింతం రెండు ஸ்லோகம் ஆச்சு. ரெண்டு ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல இந்த ஈக்ஷ பிரிகரணத்துல முதல் ஸ்லோகத்துல சாதாரணமா சங்கதிய சாட்சி, ரெண்டாவதுல கௌணேக்ஷா சாகச்சரியம், அதாவது பார்க்கறதுன்றது என்ன அர்த்தம், பார்க்கறதுன்றது சங்கல்பம் அப்படின்னு நாம சொல்றோம். அவன் கவனமாக பயிர்கள்லாம் ஜனத்தை பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கு, மழை பெய்ஞ்ச உடனே பயிர்கள்லாம் சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் கவன பிரயோகம் பிரச்சாரத்துல சொல்லப்படுறது அப்படின்னா சொன்னதுக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டார். ஏன்னா உன்னுடைய இது அங்கேயே அந்த வாக்கியங்கள்லயே இருக்கு, எல்லாம் உனக்கு விரோதமா ஆத்ம சப்தம்லாம் இருக்கிறதுனால ஆத்மா அப்படின்னா சேதனை காந்தம், சேதனத்தான் ஆத்மாவது சொல்லும். இப்ப ஒரு ஆத்ம சப்தம் சேதனை சொல்றதுன்னு என்ன அர்த்தம், ஞானத்தோட கூடிய சொல்லும் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஞானத்தோட பொருள் சொல்றதுன்னாக்கா அவனால மட்டும்தான் சங்கல்பிக்க முடியும், அதே ஒரு அச்சேதனத்தினாலும் சங்கல்பிக்க முடியாது. அதனாலதான் தேஜ ஐக்ஷத ஆப ஐக்ஷந்த இவைகள்லாம் கூட அந்தந்த வஸ்துவனுடைய சரீரியா ஆத்மாவாக யார் இருக்கானோ அவன்தான் அங்க சொல்லப்படுறான். நம்ம சித்தாந்தத்தை ஸ்பஷ்டமா சொல்லிட்டார் சூத்திரகாரர்லேருந்து நம்ம ஆச்சாரியால் பரியந்தம் எல்லாருமே சொல்ற வார்த்தை இதுதான். லோகத்துல எந்த சப்தம் சொன்னாலும் அதுக்கு பரமாத்ம பரியந்தம் போகணும். அபரியவசானவர்த்தி அபரியவசானவர்த்தின்னு சொல்றோம். அபரியவசானவர்த்தின்னு என்ன ஆகும், எதை சொல்றோமோ எந்த சப்தம் சொன்னாலும் நாம சொல்றதெல்லாம் முடியல. இப்போ கடம் அப்படின்னு சொல்றோம், அயம் கடக அப்படின்னு சொன்னாக்கா அந்த கடத்திலேயே நம்ம தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம், கடமான என்ன கடத்தை எடுத்துன்னு வந்துடுறோம். எந்த சப்தத்தை சொன்னாலும் கௌகம்னாக்கா பசுமாடு இப்படி தான் சொல்றோம். இது அதுலேயே முடியறது இல்லை, எந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணாலும் பரமாத்ம பரியந்தம் போகணும். பரமாத்ம பரியந்தம் பகவானுக்கு ஆசையா, பகவான் என்ன பண்ணானா எதை லோகத்துல இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அது அத்தனையும் என்ன சொல்லணும், எல்லாம் தந்துதான் வந்து தன்னுடையது அப்படிங்கிறதுக்கோசரம் அனுப்பிரவேசம் பண்ணிட்டானோ. சிருஷ்டி பண்ணா ஒவ்வொரு வஸ்துகளையும் உள்ள போகுதுண்டா, உள்ள போகுதுன்ற என்ன எடுத்துனாக்கா சேதனம் அப்படின்னு சொன்னாக்கா பிரமாணத்தை சொல்லும், அச்சேதனம் சொன்னாக்கா பிரமாணத்தை சொல்லும். எப்படி சொல்லும், அச்சேதனத்துக்கு சரீரி ஆத்மா பரமாத்மா, சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் சரீரி பரமாத்மா இவன் தான் ஆத்மா அப்படின்னு முடியும். இப்படி சொன்னதுனால பெருமாளுக்கு ஆனந்தமா எல்லா வஸ்துக்களும் என்னையே சொல்றது. இதனாலதான் வாசுதேவனும் பேரு பெருமாளுக்கு, வாசுநாத் வாசுதேவத்து எல்லாமே பெருமாளுடைய திறமை நிலையே இருக்கும் இல்லையோ, நாராயணத்தை சுத்திக்கு அதான் அர்த்தம். எல்லாம் இப்படி சொன்னதுனால பெருமாள் தான் அந்தர்யாமி, அந்தர்யாமியா இருக்கிறதுனால தேஜஸ் பார்த்தது சங்கல்பித்தது அப்படின்னாக்கா தேஜஸ் சரீரனான பரமாத்மா சங்கல்பித்தான். அந்த மாதிரி ஆப்பகா ஏக்ஷன் ஆப்பசரி இருக்கணும் பரமாத்மா சங்கல்பித்தான் இப்படிதான் அர்த்தம். அப்படி சொன்னதுனால எந்த சித்தாந்தத்துல எதுவும் சரியில்லை, தோஷம் இல்லை. அதே இவா பட்சத்துல சாங்கியன் பட்சத்துல எல்லாம் விபரீதமாக்குது. ஏன் விபரீதமாக்குதுன்னாக்க ஒரு அச்சேதனம் அது சங்கல்பிக்காது. நாங்க முக்கியார்த்தம் சொல்லிருக்கோம், ஏன்னா எல்லா வருஷத்துலையும் உள்ளக்குள்ள இருக்கிறது பெருமாள் தான், பெருமாள்ன்றதுனால இதுக்கெல்லாம் முக்கியார்த்தம் வந்துருச்சு. ஐக்ஷத அதாவது பார்க்கறது ரெண்டு விதமான பார்க்கறது. அவன் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான், என்ன கேட்டான், நீங்க வந்து பார்க்கறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், சங்கல்பிச்சுன்னு அர்த்தம் பண்றீங்கோ, அதுல முக்கிய அர்த்தம் உட்கொடுத்து பார்க்கறதுன்னா ஈக்ஷணம், கண்ணால பார்க்கறது சாட்சாத்கரிக்கிறதுன்னு அர்த்தம், அதை விட்டுட்டு நீங்க சங்கல்பிச்சதுன்னு சொன்னாக்கா நீங்களும் கவனார்த்தத்தை தான் சொல்றீங்களோ, முக்கிய உபச்சாரமா முக்கியார்த்தத்தை விட்டுட்டுறீங்களோ, நாங்களும் முக்கியார்த்தம் எங்களுக்கு வரல, ரெண்டு பேரும் முக்கியார்த்தத்தை உடைச்சு எங்க பட்சம் சரின்னு அவன் சொன்னான். அதுக்கு நம்ம சம்பிரதாயத்தான் என்ன சொல்றோம், எதுவுமே எதுவுமே முக்கியார்த்தம் எதுவோ அதுதான் வரும். எங்க சித்தாந்தத்துல முக்கியார்த்தம் தான் சொல்லப்படுறது,
கொஞ்சம் வித்தியாசம் தான் சொல்லப்படுறது. எப்படி சொல்லப்படுறதுன்னாக்கா, நாங்கள் உபச்சாரமா சொல்லல. பார்த்தல் ரெண்டு விதமா இருக்கும். சாதாரண கண்ணால பார்க்கறது அது ஊனக்கண், ஆனால் ஞானக்கண்ணை கொண்டு பார்க்கறது இருக்கோ அதுதான் விசேஷம். ஞானம் இருந்தாதான் இந்த சிருஷ்டிகள் எல்லாம் பண்ண முடியும். அதனால் எச்சர்த்தைக்கு சர்வ விஷயங்கிறது உபனிஷத். எவன் ஒருவன் சர்வஜனாக இருக்கிறானோ அவன் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றான். அதனால இப்படி எச்சர்வஜான்றது சர்வஜத்வம், அந்த ஞானத்தை கொண்டு பார்க்கிறான் அப்படின்னு சொன்னதுனால நம்ம சித்தாந்தத்தில் எல்லாம் அழகா அன்வைச்சிடும். ஞானத்தினால பார்க்கறது தான் இங்க ஐக்ஷரன்னு சொல்லிட்டு, அதுதான் நீ வந்து இந்த என்ன சொல்ல போற, என்ன சொல்ல போற, வரிசையா சொல்ல போற, ஏன் என்ன சொல்ல போற, சூத்திரகாரே சொல்ல போற. அதாவது சர்வஜ்ஞனா போயிட்டதுனால இவனால ஞானத்தினால சங்கல்பிக்க முடியும். நாமெல்லாம் நமக்கு அல்பஜ்ஞால் கிஞ்சித்ஞால் நமக்கு இதெல்லாம் வராது. பரமாத்மா சர்வஜன், நாமெல்லாம் கிஞ்சித்ஞால் அச்சேதனமோ. சர்வாத்மா அஜ்ஞமா இருக்கு, அச்சேதனம் அஜ்ஞமா இருக்கிறதுனால அதாவது எப்படி பண்ண முடியும், சங்கல்பிக்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, ஞானமும் இல்லை, கண்ணும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவுமே இல்லாததுனால அதனால என்ன பண்ண முடியும். ஆகவே இது சரியன்று சொல்றது, எதுவுமே சரியில்லை அப்படின்னுட்டு ஸ்லோகத்துல சொன்னார். இப்போ என்ன கேட்கிறான், திருப்பி அவ சொல்ற அனுமான பிரயோகத்தை, அந்த எப்படி அனுமானம் வரும் அப்படின்னு காமிச்சு அதை இங்க கண்டனம் பண்ண போற. அந்த ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், சொன்ன விஷயங்களையே விவரணம் பண்ற சுவாமி ரசிகர். இங்க பின்னாடி சொன்னதுதான் நம்ம அங்க வந்து முதல்ல அது வியாக்கியானமா சொல்லிட்டோம். என்ன கேட்கிற, லோகத்துல ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம்ன்றது காரிகாரண பாவத்துக்கு இருக்கு. காரிகாரண பாவம்ன்றது ஒவ்வொரு சித்தாந்தத்திலையும் ஒவ்வொரு விதமா அர்த்தம் இருக்கா. இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, பெருமாளே லோகமா பரிணமிச்சிடறோம். பகவான் எப்படி பரிணமிக்கிறான் அப்படின்னாக்கா, பெருமாளுக்கு சூக்ம தசைன்னு ஒண்ணும், பெருமாளுக்கு இல்ல அந்த பெருமாள் அதோடு சேர்ந்து இருக்கோம், சூழ தசைன்னு ஒண்ணும். சூக்ம தசையா இருந்தாக்கா அது காரணம், ஸ்தூல தசையா இருந்தாக்கா அது காரியம். எது சூக்ம தசை அப்படின்னாக்கா, அசேஷிஷ்டமான பிரபஞ்சம், அது பிரளய காலத்துல சூக்மமா இருக்கு. அதனுடைய சுரூபம் யாருக்கும் தெரியாது, பிரபஞ்சம் எப்படி இருக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த இது இருக்கு சேதனன், அவன் எப்படி இருக்கான் தெரியாது, எதுவுமே இல்லாம இருக்கிறது. ஆனா அதுக்கு சரீரியா உள்ள உட்கார்ந்து இருக்கான். அதன் பிறகு சிருஷ்டி காலத்துல பெருமாள் சங்கல்பிக்கிறான், பகுத்தியாம் பிரஜா ஏஜே தீ அப்படின்னு, நான் பலவாக ஆகப் போகிறேன், அதனால பிரகல்பேன உற்பத்தி ஆகப் போறேன், கமட்டு திருட்டி எட்டு திருட்டி எல்லாத்தையும் பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறான். முதல்ல சூக்மமா இருந்தது, இப்ப என்ன ஆச்சு, ஸ்தூலமா வந்திருக்கு. சூக்மமான அச்சேதனமா இருந்தது, இப்ப ஸ்தூலமான அச்சேதனமா வந்திருக்கு. இப்ப என்னாச்சு, விசேஷியம் பரமாத்மா, அந்த விசேஷியமா அடைக்கொலி அப்படிங்கிறார், அந்த அடைக்கொலியான விசேஷமான பரமாத்மாவுக்கு சேதனங்கள் என்ன அசேதனங்கள் என்ன, இது ரெண்டும் விசேஷணங்களாக இருக்கின்றன. அடைமொழிகள் இப்படி அப்படி இருக்கிறதுனால அடைமொழிகளாக இவை இருக்கு. இதுல பரமாத்மா கிட்ட எந்த விகாரமும் கிடையாது, அவாடுக்கு சுகமா இருக்கான். நீதி ரெண்டு இருக்கு, அது ரெண்டுத்துல ஒன்னுத்துக்கு சுரூப விகாரம் அச்சேதனத்துக்கு, சூக்மமா இருந்து சூலமா மாறிடுச்சு. அதே சேதனனுக்கு சுபாவ விகாரம், சுபாவம்னா என்னது, தர்மபூத ஞானம். ஏன்னா சுரூபத்துல விகாரம் கிடையாது, ஆத்மா எப்பொழுதும் சுகி, அது சுத்தமா இருக்கிறது, அது ரோகமே இல்லை. அது இந்த கர்மவசத்தினால பிரகிருதி சேர்க்க உண்டாருது, கர்மவசத்தை வந்துடவே பிரகிருதியோட சேர்ந்து போயிடுறது, அப்படி சேர்ந்துடவே அது இந்த இதை அனுபவிக்கிறது. அதனால அதுக்கு சுபாவம் ஞானம் குறைஞ்சு போயிடுறது. ஞானம் குறைஞ்சு போயிடவே தான் விபரீதமான கேள்விகள்லாம் வருது. ஞானம் அதிகமாக அதிகமாக ரொம்ப நல்ல புத்தி வருது, நல்ல பிரவர்த்தி உண்டாகிறது. அதனால நம்ம சித்தாந்தத்தில் இதை காரிகாரண பாவம் சொல்றோம். அத்வைதிகள் என்ன சொன்னா, பிரம்மன் ஒண்ணுதான் இருக்கு, அந்த பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துருச்சு, அஜ்ஞானத்தினால லோகம்னா ஜீவபாவமா மாறிடுச்சு, பிரபஞ்சமா மாறிடுச்சு, பிரம்மமே
அப்படின்னு சொல்றா அவா. அவளும் சுக்காரிவாயிடுவா, ஏன்னா பிரம்மன் தான் அப்படிவாயிருக்கு. நாம என்ன சொன்னோம், எல்லாம் உண்மை. உண்மையான இந்த பிரபஞ்சம், உண்மையான சேதனம், உண்மையான அச்சேதனம், உண்மையான பரமாத்மா, இவைகள் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து இருக்கு, எப்பொழுதும் பிரிக்க முடியாம இருக்கு. அதுல இருந்து இவைகள் உண்டாச்சு நாம சொல்றோம். ஆனால் இவா என்ன சொல்லிட்டா, தேதியில் அப்படி கிடையவே கிடையாது, எல்லாம் வேற வேறதான். இது ஒண்ணும் அது ஒண்ணும் இல்லை, எல்லாம் பொய், எல்லாமே பொய்யா போய் பிரம்மா. அதுக்கு அஜ்ஞான இடம் வந்துருச்சு, அந்த அஜ்ஞானத்தான இவைகள் எல்லாம் இந்த லோகமா பிரபஞ்சமா மாறி போயிடுச்சு அப்படின்னுட்டு அவா சொல்றார். அத்வைதிகள் வேதிகள் எல்லாம் பேதம், ஆனா வேதிகள் சொற்காரிவாதம் ஒத்துக்கல. நம்மள மாதிரி சொற்காரிவாதம் பேர், காரணம் காரியமாகவே மாறுறது, மண்ணு கடமா மாறுறது, சொர்ணம் தங்க கட்டி ஆதரணமா மாறுறது. இது மாதிரி சாங்கியன் எப்படி, இப்போ சாங்கியன் எப்படி சொல்றான், இப்ப நம்ம சாங்கியனோட தானே சண்டை. சாங்கியன் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, காரணத்துல காரியம் இருக்குன்றான். நாம் அப்படி சொல்லல, காரணம் தானா மாறுறது, பரிணமிக்கிறதுன்றது. இவன் என்ன சொன்னா, காரணத்துல காரியம் இருக்கு, இல்லாத போனாக்கா எள்ளுல எண்ணெய் இருக்கவே தான் எள்ளுல இருந்து எண்ணெய் உண்டாகுது. காரணத்துல காரணமான எள்ளுல எண்ணெய் இருக்கு, அது மாதிரி உண்டாச்சு. அந்த மாதிரி இங்க காரணமான பிரகிருதி, அந்த பிரகிருதியில எப்படி இருக்கு, திரிகுணாத்மகம் பிரகணித்து பிரகிருதி, இந்த பிரபஞ்சமும் திரிகுணாத்மகம். அதனால காரணத்திலிருந்து காரியம் உண்டாகிறது. அது உடனடி சொல்லிட்டு போயிட்டு, உடனே என்ன சொல்லிட்டு, காரணத்தை தெரிஞ்சுட்டாக்கா காரியம் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு உடனே சொல்றது. இங்க காரணம்ன்றது பிரகிருதி, காரியம்ன்றது பிரகிருதியினுடைய காரியமான இந்த பிரபஞ்சங்கள். அதுவே காரணத்தையும் காரியத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னாக்கா, உதாரணம் சொல்லிட்டு போயிடுச்சு. உதாரணம் மூணு விதமான காரணத்தை சொல்றது. உதாரணம் ஒண்ணு மண்ணு கடம், அதாவது மண்பாண்டங்கள். இன்னொன்னு தங்கம், தங்க கட்டி அதிலேருந்து உண்டாகிற ஆபரணங்கள். இன்னொன்னு இரும்பு, இரும்புல இருந்து உண்டாகிற காரியங்கள். எத்தனையோ சொல்றோம், கத்தின்றோம், கடான்றோம், இது தோசக்கல், வானம், அது இரும்பால என்னென்ன பண்ணப்படுறதோ அதெல்லாம். இப்போ மண்ணால் பண்ணதத்தினே மண்மயமா இருக்கு, அதே மாதிரி தங்கத்தால் பண்ணப்பட்டதெல்லாம் தங்கமயமா இருக்கு, இளமயமா. அதே மாதிரி இரும்பால் பண்ணப்பட்டதெல்லாம் இரும்பு மயமா இருக்கு. ஒரு யோகத்தில் இதை பார்த்துட்டு இருக்கவே உபனிஷத்தை காமிச்சு கொடுத்தோம். மூணு திருஷ்டாந்தத்தில் ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மூணு இல்லை, மூணு தெரியும். காரியமும் காரணமும் ஒரே மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிறதுனால நீ பிரம்மான்னு சொன்னேன்னாக்கா, அச்சேதனமான பிரபஞ்சத்தோட கூட இந்த பிரம்மத்துக்கு ஏகத்தம் எப்படி வரும். இன்னொன்னு நீ பிரம்மான்னு சொன்னீங்கன்னாக்கா, வந்து முதல் ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்துல ஒரு விசாரம் பண்ண போற. லோகத்துல காரிய காரணமாகவும் இப்படி தானே பார்க்கிறோம், மண்ணு ஜடம், தங்கம் ஆபரணம், இரும்பு அதனுடைய காரியங்கள், இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். இவைகள்லாம் எப்படி இருக்குன்னா, காரிய காரணபாவம் சலக்ஷணமா இருக்கு. சலக்ஷணம்னா என்ன அர்த்தம், சாமியம், ஒரே மாதிரி சமமா இருக்கு. காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியம் இருக்கும், அது இது வேறுபட்டு இருக்காது. ஆனால் பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் காரியகாரணமாக சொல்லணும்னாக்கா அது விபரீதமா போயிடும். ஏன் விபரீதமா போயிடும் அப்படின்னு சொன்னாக்கா, பிரம்மன்றது சுத்தமானது, இது அசுத்தமானது. பிரம்மம் கல்யாண குணத்தோடு கூடினது, இது ஒரு விபரீதமா இருக்கு. இப்படி பிரபஞ்சம் வேறு மாதிரி அன்றைக்கே சொல்ற, அவன் வந்து சாயிச்சாள் அதெல்லாம் அந்த அதிகாரத்தில் வரும். அது இங்கேயே சொல்ல போற, அங்கேயே கூட தான் கல்யாணம் பண்ண போறோம், அடிக்கு வரும்பார் அப்படின்ற சுவாமி. அதனால இந்த மாதிரி சலக்ஷணமா இருந்தாதான் உண்டாகும் லோகத்துல. சலக்ஷணம்னா ஒரே மாதிரி இருக்கணும், காரணம் காரியம் ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்தாதான் தெரியுது. இப்போ நீ சொல்ற அத்வைத பட்சமோ, விசேஷா வேதாந்த பட்சமோ, துவைத பட்சமோ எல்லாத்தையும் அடிபடுறது. பரமாத்மா வேற, இந்த பிரபஞ்சம் வேறதானே, அதனால காரிகால்வா வராது, உங்க சித்தாந்தத்துல வராது, எங்க சித்தாந்தத்துல இந்த மாதிரி வரும். திருஷ்டாந்தம் காமிச்சு கொடுத்து, அது மட்டும் இல்ல, இந்த இதுல அனுமான பிரயோகம் தான், அதாவது பிரதிஜின்னு ஒண்ணு. அனுமானம்னாக்க என்ன சொல்லுவோம், ஏற்கனவே சொல்றேன் நினைக்கிறேன். ஒருத்தன் என்ன பண்றான், திரை பண்றவர்கள் போறான், போனாக்க
புகையை பார்க்கலாம், நெருப்பை பார்க்கலாம். நெருப்பே இல்லைன்னா புகையே வர்றதில்ல. புகை வந்துருச்சுன்னா இங்கே நெருப்பு இருக்குது, இதை பார்க்கலாம். இதை பார்த்த உடனே மனசில் ஒரு வியாப்தி வந்துடுறது. எத்திர எத்திர தூமகம் சத்திர சத்திர வன்னிகி, எங்கே எங்கே தூமம் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு வியாப்தி வந்துடுறது. கொஞ்ச நாள் கழிச்சு வீதியில் போயிட்டு இருக்கான், ஒரு மலை மலை இருக்கு பர்வதம், அந்த பர்வத மேல மேல புகை தெரியுது. உடனே இவனுக்கு ஞாபகம் வருது, ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம் மடப்பள்ளியில் எங்கே எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் அக்னி வரும் அப்படின்னு. இங்கே புகை இருக்கு, அதனால ஐயன் பர்வதாக பண்ணினான். இதான் பிரதிஜை, பிரதிஜை பண்ணிடுறோம். இந்த மலையானது மலையானது வன்னியை உடையது, நெருப்பை உடையது. ஏன் தூமா ஏதா மகானுத்தகம் தூமம் புகை இருக்கிறதுனால. எப்படி நம்ம மடப்பள்ளியில் பார்த்தோமோ மகானுத்தத்தில் பார்த்தோமோ அதை பண்ணுறவுள்ள அந்த மாதிரி இங்கேயும் அதை பண்ணுறவுள்ள எத்தனை எத்திர தூமா சத்திர சத்திர வன்னியின்னு அவன் பார்த்துருக்கான். அது இங்கே பார்க்கப்படுறது அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி இங்கே பிரதிஜை, என்ன பிரதிஜை, ஒன்றுத்த தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாயிடலாம் அப்படின்னு பிரதிஜை பண்ணிவிடுத்தோம். ஏக விஜயான சர்வ விஜயா பிரதிஜா, ஒன்றுக்கு தெரிஞ்சுட்டு அனைத்தையும் தெரிஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டா என்னாச்சு. அப்போ இந்த காரணமும் காரியமும் ஒன்றுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. அதுக்கு திருஷ்டாந்தம் என்ன, அது பதில் உதாரணம். அங்கே வந்து மகானசன் சொன்னோம், அந்த மாதிரி இங்கேயும் மகானசன் சொல்லணும். அந்த மகானசன் சொல்லச்ச இங்கே மகானசன் சொல்ல முடியாது, கடம் மிருத்து அது மாதிரி ஆபரணம் சொர்ணம். ஏன்னா காரியத்தை கொண்டு காரணத்தை பார்க்கணும், ஏன்னா காரியம் பிரபஞ்சம், அதை கொண்டு காரணமான பிரகிருதின்னு அவன் சொல்ல போகிறான். அதே மாதிரி இன்னொன்று அந்த அயஸ் இரும்பு எப்படி இது உதாரணம் காமிச்சிட்டு போயிடுத்து உபனிஷத். ஆகவே ஒரு அனுமானத்துக்கு எது தேவை, ஒரு பிரதிஜை வேணும், அந்த மாதிரி இது வேணும், உதாரணம் வேணும், திருஷ்டாந்தம், அந்த மாதிரி இன்னொன்று வேணும், பிரதானமாக ஹேத்து வேணும். தூமா தூமம் இருக்கிறதுனால இந்த பர்வதமானது நேரத்தை உடையதுன்னு சொன்ன முடியும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமானது பிரகதியை காரணமாக உடையது. ஹேத்து என்ன அப்படின்னாக்கா சாம்யாத், சாம்யாத்துன்னு சொல்லணும், சாரூபியம், சாரூபியம் சரூபமா இருக்கு, ரெண்டும் ஒரே ரூபத்தை உடையதா இருக்கு. சாமியம் ரூபம் சாமியமா இருக்கு, சரூப சரூபமா இருக்குது, ஒரே ரூபத்தை உடையதா இருக்குது அப்படின்னுட்டு சொல்றான். இந்த சாரூபியம் இருக்குது, சாமியம் சாரூபியம் இருக்கு, அது சட்டமா உபனிஷத்து காமிக்கல, பொதுவா ஏக திருஷ்டாந்தத்தை காமிச்சிருச்சு. உதாரணத்தை கொண்டு நாம சேதுவை கல்பிச்சுக்கணும், பிரதிஜை சொல்லிச்சு, உதாரணத்தை சொல்லிச்சு. ஆனா ஹேதுவை மாத்திரம் நாம இந்த உதாரணங்களை கொண்டு நாம கல்பிச்சுக்கணும் சாரூப்யா அப்படின்னுட்டு அவன் சொன்னாக்க அவன் இதை மாதிரி சொல்றான். அதனால அப்படி சொல்றதுனால இந்த பிரபஞ்சமானது இதை உடையது, பிரகதியை காரணமாக உடையது அப்படின்னு அவன் சொல்றான். அது அதனால இந்த அவ்யக்தம் சொல்றாங்க, அவ்யக்தம் பிரகிருதி பிரதானம் அக்ஷரம் இவையெல்லாம் பிரகிருதியை சொல்லும். அது தேன அவ்யக்த அனுமானம், இதான் அந்த அவ்யக்தத்தை அனுமானத்தால் சாதிக்கிறோம். இப்படி உபநிடத்தை சொல்லி கொடுத்து பிரகிருதி தான் காரணம் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இந்த சாங்கியம் கணக்க ஆசைப்பட்டான்னு அது வியர்த்தம். ஏன் அப்படின்னு சுதீனி சொன்ன அதுல அனுமானத்துக்கு முக்கியமானது ஹேத்து தான் உதாரணமா இருக்கும். அந்த ஹேத்து ஸ்பஷ்டமா இங்க சொல்லப்படல, நீ சொல்லலாம் இல்ல இந்த மூணு உதாரணம் காமிச்சது அதனால சாரூக்கியம் ஹேத்து இருக்குது, அந்த ஹேத்துவை நாம ஊகிச்சுக்கணும் அனுமானமா அப்படின்னா நீ சொல்லலாம், ஆனா அதை ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா அது உதாரணத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அங்க வந்து உத்தாலகர் கேட்கிறார், அந்த அதை தெரியும்ட்டியா, இதை ஆதேச ஆதேசத்தை ஆதேசம்ன பிரசாசித்தா நியமித்தா எல்லாரையும் ஆள்றவன் அப்படின்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுட்டியா, எதை தெரிஞ்சுட்டாக்கா எல்லாம் தெரிஞ்சுட்டுதான் ஆயிடுமோ, எதை தெரிஞ்சுக்கணும்னா எதை தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதோ ஆகாதோ, அதை தெரிஞ்சுட்டியா அப்படின்ட்டு கேட்குற. உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவன் கேட்கலாம் நான் வந்து எது எப்படி வரும் அப்படின்னு அவன் கேட்கலாம்.
அதுக்கு பதில் திருஷ்டாந்தம் காமிக்கிறார். பாசாரம் பலம் மிகாரூணாம் தேயம் அர்த்தகே சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. இவரு லோகத்துல வந்து கட்டம் சராவம் சொன்னத்தை எடுத்துக்கோங்க, ஒன்று தோடுன்றோம், திணிக்கின்றோம், நெக்லஸ்ன்றோம், சங்கலின்றோம், வளையல்ன்றோம், நீங்க எப்ப சொன்னா என்ன கடைசியில முடிவு என்ன? சொர்ணம் தான் ஒண்ணு, சொர்ணத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்றது. இப்போ அந்த மாதிரி பார்த்துட்டோ, ஒரு சொர்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதனுடைய அவங்கிட்டேந்து வர்ற ஆபரணங்கள்லாம் நீ தெரிஞ்சுட்டோ, அது மாதிரி ஒரு இரும்பு தெரிஞ்சுட்டாக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கிற, மண்ணை தெரிஞ்சுட்டா அதனுடைய காரியங்களை தெரிஞ்சுக்கிற, அதே மாதிரிதான் இங்க அவ்வளவுதான் உதாரணம் ஒன்றுதான் சொல்றது. இங்க நீ சொல்ற மாதிரி அனுமானம் சொல்லப்படல, அனுமானம் சொல்லியிருந்தாக்கா அப்ப வேதனை வேண்டாமே, வேதனை வேண்டாமே. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சாஸ்திரம் எடுத்து வாரிக்க நடத்துற கார்த்திகன் சொல்லக்கூடிய அனுமானத்தெல்லாம் கண்டனம் பண்ணி கடைசியில வேதத்தினாலும் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் பிரம்மத்தை அப்படின்னு முடிச்சிருக்குமே, அது விரோதமா போயிடுமே இப்போ. அதனால இது ரொம்ப கடினமான விஷயம். இது வேதம் வந்து சொல்லிடுத்தோம் அப்படின்னா அந்த வேதம் சொல்லிடுத்தோம் நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம். வேதனையே அனுமானத்தை உச்சுன்றுச்சோம்னாக்க அப்ப நம்ம எதுக்கு அனுமானத்தை கண்டனம் பண்ணணும்? தேவையில்லையே. அதனால நீங்க சொல்றது தெரியலை. அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்லக்கூடிய அனுமானங்கள்லாம் இரண்டாவது அத்தியாயத்துல கண்டனம் பண்ண போற, அழகாக கண்டனம் பண்ண போற. ஏன்னா பாலக்ஷண்யர்கள் இந்த பாலக்ஷண்யம் நம்ம ஏற்று சொன்னோம், சாரூப்யம் பாலக்ஷண்யம் ரெண்டும் ஒண்ணுதான், காரணமும் காரியமும் ஒண்ணும், ஒரே ரூபத்தோடு இருக்கிறதுலன்னா காரியம் உண்டாகும் நம்ம சொன்னோம். அதுக்கு பதில் சொல்ல போற, எப்படி சொல்ல போறாருனாக்கா, லோகத்துல அந்த தேனடைன்னு இருக்கு பாருங்க, தேனடையிலேருந்து பூச்சி உண்டாகிறது. அந்த மாதிரி நம்ம வந்து சாணின்னு சொல்றோம் பாருங்க, பசுமா அது போடுறது, சாணி போடுறது பரம ஐஸ்வர்யமானது, அதை காட்டிலும் ஐஸ்வர்யம் எதுவும் கிடையாதான். வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சாணியை வந்து வாங்கிடக்கூடாது, பரமாட்டாளம் கிராமங்கள்ல. ஏன் அப்படின்னாக்கா எவ்வளவு நாம சாணி எடுத்துக்கிறோமோ அவ்வளவு தங்கம் எடுத்துன்னு வந்த மாதிரியும். ஏன்னா பசுமாட்டு, பசுமாட்டுக்குள்ள எல்லா ஐஸ்வர்யமும் பொருந்திருக்குதான். பிராட்டி போய் கேட்டாலாம் என்னையும் உன்னோட சேர்த்துக்கேன்னு, அதுக்கு பசுமாடு சொல்லித்தான் நீ நிலை இல்லாதவள், எங்கேயுமே நிலையா இருக்கிறது இல்லையே, உன்னை எப்படி நான் என்னுடைய உடம்புல வச்சுட்டேன் கேட்டுப்பான் அப்படின்னு இதுவா சொல்வா கதை மாதிரி. என்னன்னா அந்த பசுமாட்டினுடைய வைபவத்தை சொல்றதுக்கோசனம் தான், பிராட்டியினுடைய வைபவம் தான் அவளுக்கு, அவளுக்குலாம் வருது பசுமாட்டுக்கெல்லாம். ஆனால் சொல்லித்தான் ரொம்ப கேட்கவே, சரி என்னுடைய தானமா நீ இரு அப்படின்னு. அதனால எவ்வளவு எடுக்கணுமோ அவ்வளவு புண்ணை எடுத்துன்னு வந்த மாதிரியும். அந்த சாணியை ஒரு நாள் கொஞ்ச நாள் வச்சிருப்போம் பக்கத்திலேயே, கொஞ்ச நாள் கழிஞ்சு பார்த்தாக்க அதை தேர்வு உண்டாகும். ஓமையாவது விருச்சிகோத்பத்தி தரிசனா, இப்ப விருச்சிகோன்றது என்னது? தேர், அந்த தேர்ன்றது சேதனம். அச்சேதனமான சாணியிலிருந்து தேர் எப்படி உண்டாச்சு? ஏன்னா ஒரு நீயே சொல்லிட்ட, ஒரு காரணம் எப்படி இருக்கோ அப்படிதான் காரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தேர்ன்றது சேதனம், சாணின்றதோ அச்சேதனம், அதுல இருந்து இது எப்படி உண்டாச்சு? அது வராதே. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க அது வராது, வரவே வராது. அதனால ஓமையாவது விஷகோத்பத்தி தரிசனா, ஓமையம்னா சாணிக்கிட்டு நம்ம எல்லாம் சொல்றோம் கோமயம்னாக்க கோ மூத்திரம் இருக்கே அதை எடுத்துன்னு வர்றது கோமயம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம், அது தப்பு. கோமயம்னாக்க சாணின் தான் பேர், இதான் உபலட்சணம். அப்படி சொன்னதுனால அர்த்தம் ஆயிடும் நமக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப அது எப்படி உண்டாச்சு? அங்க உத்தமன் சுவாமி ரொம்ப அழகா அவர் உதாரணம் சொல்ற, பாஷ்யார்த்த தர்ப்பணத்துல ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் பண்ற சுவாமி அதை சொல்ற. இந்த காரியகாரண பாவம் ரெண்டு விதமா இருக்கும், சாரூப்யம் ஒண்ணு, வைரூப்யம் ஒண்ணு. சாரூப்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மண்ணிலிருந்து கடம் உண்டாகுது, தங்கத்திலிருந்து ஆபரணம் உண்டாகுது, அது மாதிரி இரும்புலிருந்து இரும்பு, இந்த மாதிரி எத்தனை பதார்த்தங்கள், ஒரு வஸ்திரம் இருக்கு துணி, அந்த நூல்ல இருந்து துணி உண்டாருது எல்லாம் சாரூப்யம். அதே வைரூப்யம் எப்படி தெரியுமா அப்படின்னா, அப்ப என்ன பண்றான், இது பண்றான், என்ன வருது, தயிர் பால், பாலை துவைக்கலாம், பாலை துவைச்சான்னாக்கா தயிரா மாறுது,
பால்ல என்ன மாதிரி வளர்ந்தது, பால் திசைச்சுன்னு இருக்கு. ஆனால் இதற்கே அந்த தயிர் அந்த மாதிரி இல்லையே, எவ்வளவோ மாறுதல் இருக்கு. அது வேற இது வேற. வைரோக்கியம் கஷேரத்திலிருந்து ததி உண்டா தயிர் உண்டாகிட்ட வைரோக்கியம் அது வேற ரூபம். காரியம் வேறையா இருக்குது, காரணம் வேறையா இருக்குது. நாம வந்து மோரை குத்தின் சாப்பிடுவோம், ஆனா பாலை குத்தின் சாத்தாக்கா நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அதை க்ஷீராணமா பண்ணி சாத்தா இருக்கிற திருப்தி வெறும் சாத்திர பாலை குத்தி சாத்தா பிடிக்கிறது இல்லை. அது வயிறு ஆங்க மாட்டேன்றது நிறைய பிரசாத் சாச்சுண்டு வசனம் சொல்லுவா. இது சாலியின் புஞ்சியத்தை சரி தப்பி புதுஞ்சியத்தை அப்படின்வா. சம்பா சாதம் சாப்பிட்றியா, அப்போ நல்ல தயிரை குத்தி கலந்து சாப்பிடு. சம்பா சாதம் சாப்பிட்டான்னா தயிரை குத்தி கலந்து சாப்பிடணுமா. அதுல ஒரு உடம்பாங்காவோ அல்லது ஆவுக்காவோ அல்லது ஊர்காமுக்காவோ அது சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அமிர்தமா இருக்கும். இப்ப பாருங்கோ அந்த மோர் சாதம் சாப்பிட்ற திருப்தி நமக்கு பால் சாதம் சாப்பிடல வரலையே, எவ்வளவு க்ஷீரானம் சாப்பிட முடியும், திகட்டி போயிடுமே. இது அந்த க்ஷீரத்துக்கும் ததிக்கும் காரிகாரண பாவம். ஒரே க்ஷீரத்துல இருந்தா தயிர் உண்டாச்சு, அந்த பால்ல தயிர் உண்டானா கூட அதனுடைய சுரூபம் சுபாவம் மாறி போயிட்டு, பாலுடைய சுபாவம் வேற இதனுடைய சுபாவம் வேற. மோர் சாதம் தத்தியோசனம் கொடுத்தா எவ்வளவு வேணாலும் அழகு சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கலாம், நல்ல தொட்டு இருந்திருக்கோம்னாக்கா அதே க்ஷீரானம் சாப்பிட முடியலையே. என்ன கொஞ்சம் சாப்பிட்டாலே போரும் போரும் போரும். நாளைக்கு எங்க சுவாமி திருநக்ஷத்திரம் ஐயாவா சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் 123வது திருநக்ஷத்திரம் 24வது ஆரம்பம் பெரிய மகான். அதுக்கோசனம் இவ்வளோ அல்வா எல்லாம் பண்றா, பெரிய பண்ணி வைக்கிறா. அதுல எங்களுக்கு சத்தா எங்க ஆத்ம சத்தா எங்க ரூபத்தை கொடுத்ததும் சுவாமி. சுவாமி பேரை சொல்லிட்டு நம்ம சாப்பிட போறோம் எங்களை திருமாவை சமைச்சிட்டோம். அந்த ஆச்சாரிய அவர் அவ்வளவு கொடுக்கவே எல்லாம் பண்றோம், ஆனா எவ்வளவு பண்ணாலும் எவ்வளவு சாப்பிட முடியும். ஏன்னா அந்த சுபாவம் கோதுமை அல்வா பண்ணு, கோதுமை அல்வா பண்ணு, கோதுமை அல்வா தான் பண்ணிருக்காளாம். அதே கோதுமையில ரொட்டி சப்பாத்தி பண்ணணும்னா கொஞ்சம் கூடவே சாப்பிடுறோம். அதையும் சர்க்கரையும் நெய்யும் ஊற்றி பண்ணிட்டோம்னாக்கா குறைவாக தான் சாப்பிட முடியறது. ஏன்னா ஒரே காரணமா இருந்தா கூட அதனுடைய சுபாவங்கள் பரிணாமங்கள் வரைச்சு வேறுபாடோட வருவதையும். ஆக அவன் சொன்னானே சலக்ஷணத்திலிருந்து தான் வரும் அப்படின்னு சொன்னான். அது கிடையாது. அதனால நாங்க 2வது அத்தியாயத்துல இந்த மாதிரி சொல்றோம், சாங்கியனுடைய மதத்தையே கண்டனம் பண்ண போறோம். அப்ப உடனே கேள்வி கேட்கிறா, ஆமா இங்க இந்த ஈக்ஷ திரிகரணத்திலையும் எங்களை கண்டனம் பண்ற, அதே மாதிரி அண்ணன் பின்னாடி வரப்போற இந்த சாங்கிய 2வது அத்தியாயத்துல முதல் பாதம் 2வது பாதம் கண்டனம் பண்ண போற, இங்க சொன்னதே எங்கேயும் திருப்பி சொல்றீங்க, அது சொல்லாமா? என்ன திருப்பி திருப்பி சொன்னாக்கா போன விஷயம் சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது. சாஸ்திரத்துல வேத வந்து வியர்த்தமா சாஸ்திரத்தை நிறைய பிரதான கொடுக்கணும்னாக்கா அப்படி இல்லை. இங்க நாங்க சொல்றது என்ன தெரியுமா, இந்த வாக்கியத்துல இது சதைய சௌமியத மக்கள் ஆசி ஏகமய வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துல சத்து அப்படின்ற சத்தத்துக்கு அர்த்தம் என்ன, அது வந்து பிரதானம்தான் சொல்றதா இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம ஆட்சேபம் பண்றோம். அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த அதிகரணங்கள் வந்தது. ஆனால் பின்னாடி அதிகாரம் வரப்போறது 2வது அத்தியாயத்துல அங்கெல்லாம் என்ன சொல்ல போறோம் தெரியுமா, இவனுடைய மதத்தை அப்படியே வேரோட அழுக்க போறோம். அவன் சொல்ற தத்துவங்கள் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்ல போறோம். இங்க தத்துவ கண்டனம் கிடையாது, அந்த சத்துன்ற சத்தத்துக்கு ஏன் பரமாத்மா சொல்லாத பிரதானம் தான் இருக்கட்டும். நாங்க சொல்ற பிரகிருதி பிரதானம் தமசு அவ்யக்தம் இதா இருக்கணும் இங்க அப்படின்னு ஒரு சம்பாவனை இது மாதிரி வருமா அப்படின்னு கேட்டாக்க அது வரலன்னு நீங்க கண்டனம் பண்ணுறது. 2வது அத்தியாயம் சொல்ல போறது எப்படி தெரியுமோ, கண்டனம்னா அவளுடைய சுரூபமே கண்டனம், அவளுடைய மதத்தையே. அது 2வது அத்தியாயத்துல 2வது பாதம் ஏற்கனவே சொல்றோம். இதுல அந்த 14வது ஸ்லோகம் சொல்லச்ச சொல்றோம். அந்த 2வது அத்தியாயத்துல 2வது பாதத்துக்கு போட்டிருக்க எட்டு அதிகரணங்கள், அது எட்டு கஜங்களாம். எட்டு கஜங்கள்ல ஏழு கஜங்கள்
பாஞ்சராத்திரத்துல அபிஷேகம் பண்ற ஒரு கஜன் கஜம் எல்லாம் மதம் முடித்த யானைகள் அதெல்லாம் ஒட்ட அடிக்க போறது. அதுக்கோசம் ஏன்னா மதங்களையே அதாவது முதல்ல கார்த்திக சாங்கி மதம், அதன் பிறகு வைசேஷிகனை கண்டனம் பண்றது, கணாதர் பிரவர்த்தித்த வைசேஷிக பரமானு காரணவாதம், அதன் பிறகு மூணு அதிகரணத்தினால நாலு பௌத்தாவை கண்டனம் பண்றார் வைபாஷிகன் பௌத்ராந்திகன் யோகாச்சாரன் அதே மாதிரி கடைசியில மாத்தியமிகன், அதன் பிறகு ஜெயினனை கண்டனம் பண்றார், அதன் பிறகு பௌஷபதன் சைவ மதம் அதை கண்டனம் பண்றார், கடைசியில பாஞ்சராத்திர பிரக்கிரியும் அதை மாதிரி தப்புன்னு சொன்னேனாக்கா அதையும் கண்டனம் பண்றேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி எட்டு அதிகரணங்கள் அதுல ரூபத்தோடைய கண்டனம் பண்ண போறேன். அதனால இங்க சொல்றது இந்த வேத வாக்கியம், வேத வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சத்து அப்படின்னு ஒரு சப்தம், அந்த சப்தத்துக்கு இதுதான் இருக்கட்டமே பிரகிருதி தான் இருக்கட்டமே அப்படின்னு கேட்டாக்கா அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்தது. இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்ல போறதெல்லாம் வாதிகளையே மூலமாக நிர்மூலமாக்கணும் அதுக்கோசரம் வருது. ஆகவே எந்த விரோதமும் இல்லை நம்ம சித்தாந்தத்துல, இந்த சாஸ்திர கற்பனைகளையும் இல்லை, நாங்க சொல்ற உங்களுக்கு கண்டனம் பண்ற இதுலையும் இல்லை, அதை இங்க சொல்றதுக்கோசரம் வந்தது அப்படின்னு கேட்கிறேன். உபரி பரிஹதே அத்த சம்பாவனோஸ்தே ஞாபே ஹி ஏகத்ர சர்வம் விதிதமிதி. ஒன்னுக்கு தெரிஞ்சுட்டோம்னாக்கா எல்லாமே தெரிஞ்சு விடுறது அப்படின்னு பிரதிஜை இருக்குது. அந்த இருக்கு ஏன் அசுதம் சுதம் பவதி, ஏன் அசுதம் எது இதை பெரிய நாம வந்து கேட்கப்படலையோ அது கேட்கப்பட்டுதான் ஆயிடுமோ. அமதம் மதம் இதுவரையும் நம்ம நினைக்கல, நினைக்கப்படாது நம்மளால, அது நினைக்கப்பட்டுதான் ஆயிடும். அவிஜாதம் விஜாதம் வித்தியாசம் இதை பிறந்ததுதான் நம்ம தெரியாதது தெரிஞ்சுதான் ஆயிடும். அதை தெரிஞ்சுண்டியா அப்படின்னு அங்க கேள்வி வந்திருக்குது. இந்த மாதிரி வாக்கியங்கள்ல அதே மாதிரி மைத்ரேய வித்தியா இருக்கு. மைத்ரேய வித்தியன்றது யாஜ்ஞவல்க்கியர் தன்னுடைய யாஜ்ஞவல்க்கியர் சொத்து சேர்த்துக்கார். என்னன்னாக்க நாங்கெல்லாம் அந்த காரியம் தானே பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் பிரம்மசக்கர காலக்ஷேபம் பண்ணவா. எங்க சுவாமி சொல்லுவார் வாத்தியார் வேதவாத்தியார் கேதெடுத்து அப்படின்னுவார், ஏத்த வெத்தன் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சம்பாவனை வாங்கி வந்தவனையும் கஷ்டப்படுவார். மகாத்மா வந்து தாவரம் வெங்கடாச்சார சுவாமி நிலப்பாளைய வெங்கடாச்சார சுவாமின்னு ஸ்ரீரங்கத்துல வேதவாத்தியார்னா அவர் தான் கீதரத்தியன்னு அவர்கிட்ட அந்த மகான் சொல்லுவார். அவர் வந்து பாடசாலையில் வாத்தியாரா இருந்த, அதுக்கு அந்த காலத்துல 100 ரூபா 110 ரூபா தருவா, அந்த பணத்தை வாங்கிப்பார். அதை வாங்கின்னு சொல்லுவார் வேதத்தை வித்துன் இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி யாஜ்ஞவல்க்கிய பிரம்ம ரிஷி பரம பிரம்ம ரிஷ்டவர், அப்படிப்பட்டவருக்கு ஜனகன் நிறைய கொடுத்துடுறான். ஜனக மகாராஜா என்ன புரோகிதர் மாதிரி இப்படிப்பட்ட வண்டிகரா இருக்கு யாஜ்ஞவல்க்கியர். அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய ரெண்டு கிரகணிகள் ஒத்தி காத்தியாயினத்துக்கு பேரு, இன்னொருத்தி மைத்திரேயின், இன்னொருத்திக்கு இரண்டு அதிகமாக போகிறது ஓரத்தியாயம் நாலாம் பாதத்தில் ரெண்டு பேரையும் போட்டு சொல்கிறார். அம்மா நான் வந்து சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கிறேன், அதனால உங்களுக்கு இந்த ரெண்டு பணம் இருக்க என்னுடைய சொத்து அதை ரெண்டுமே பிரித்து கொடுத்துருவேன், நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். அதில் அப்போ வந்து யுவோ என்ன பண்ணுறா, மைத்திரேயை கேட்குறா எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிற, இந்த பணத்தை நான் வாங்கிட்டேன்னாக்கா எனக்கு அமிர்தம் கிடச்சிடுமா அப்படின்னு கேட்கிறார். அமிர்தம் தான் மோஷன் அர்த்தம், மோக்ஷம் கிடைச்சிடுமா கிடைக்காது மாதிரி அப்படின்னு அவர் சொல்றார். மோக்ஷம் கிடைக்காது இந்த வித்தை இந்த பணத்தினால வித்தத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம், இந்த பணத்தினால எனக்கு பிரயோஜனம் இல்லை எனக்கு வேண்டாம். உடனே நீ எடுத்துக்கிய காட்சியாயினி அப்படின்னு கேட்கிற, நான் எடுத்துக்கிறேன்னு சந்தோஷமா வாங்கிட்டு போயிருந்தேன், இவளுக்கு அது வேண்டாம். இவர் சொல்ற மைத்திரி எனக்கு எதனால மோக்ஷம் கிடைக்குமோ அதை எனக்கு உபதேசிங்கோ அப்படின்னு கேட்கிறார். உடனே உபதேசிக்க ஆரம்பிச்சது ரொம்ப அழகான ரொம்ப அழகானது. நபத்துக்காமாய படித்திரையோபவதி ஆத்மஸ்துக்காமாய படித்திரையோபவதினா வரத்தியா வரும். இது வந்து இதெல்லாம் சொல்ல அதாவது
நம்ம ஆசைப்பட்டதுனால எல்லாரும் நம்மகிட்ட ஆசையா இருக்க மாட்டா. ஒருதான் இதுவே அவன் சங்கல்பிக்கணும், அவன் சங்கல்பிக்கணும். பரமாத்மா சங்கல்பம் இல்லாமல் நமக்கு எதுவுமே அமையாது அப்படின்னு நினைக்கும். அவன் சங்கல்பிக்கணும், பெருமாள் மட்டும் இவன் இவளிடத்தில் ஆசையா இருக்கட்டும், இவன் குழந்தைகளிடத்தில் ஆசையா இருக்கட்டும், குழந்தைகள் இவனிடத்தில் ஆசையா இருக்கட்டும் அப்படின்னு பரமாத்மா சங்கல்பம். காமசப்தத்துக்கு சங்கல்பம் அர்த்தம். நபத்துஷ்காமாய பதிப்பிரியோ பவதி. ஒரு பாரியா ஆசைப்படுறா என்னுடைய பர்த்தா வந்து என்கிட்ட ஆசையா இருக்கும். உனக்கு அவரி ஒரு பர்த்தா ஆசைப்படுறான் என்னுடைய பாரியை என்கிட்ட ஆசையா இருக்கும். இப்படி இவ ஆசைப்பட்டதுனால இவ சங்கல்பிச்சதுனாலேயே எதுவும் நடக்காது. பரந்து ஆத்மஸ்துக்காமாய பதிப்பிரியோ பவதி. ஆத்மா பரமாத்மா அவனுடைய சங்கல்பம், அதனாலதான் பதியானவன் பிரீதியா இருக்கான் பர்த்தாக்கு. இந்த பாரியா கிட்ட பாரியை இது மாதிரி பதிகிட்ட பிரீதியா இருக்கான். இந்த மாதிரி கடைசியா சொல்லிட்டு போகுது. சொல்லிட்டு கடைசியில் சொல்ற அவர் இதை தெரிஞ்சுட்டோம்னாக்க, இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டாக்கா எல்லாம் தெரிஞ்சுட்டுதா இருக்கணும். நிறைய இடத்துல இது மாதிரி வருது. ஏக விஜயானு சர்வ விஜயா பிரதிஜா, ஒன்னு தெரிஞ்சுட்டாக்கா ஏக விஜயானு, ஒன்னு தெரிஞ்சுட்டதுனால சர்வ விஜயானம். இதுக்கு ஏக விஜயானு சர்வ விஜயா பிரதிஜான் பேரு. அது இங்க சொல்றதுக்கு ஞாபகே ஏகத்துல ஞாபகி சர்வம் விதித்தம் இது பவதி, அனைத்தும் தெரிஞ்சுட்டுதா ஆயிடும் இது பவதி. எதுக்கு தெரியுமா? ஐக்கிய சித்தியை பிரதிஜா, ஐக்கிய சித்தியை ஐக்கியம் தெரிஞ்சணும். காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஐக்கியம், ஒரே காரணம் தான், ஒரே காரியமா மாறிடுச்சிருவோம். இது சுவாரஸ்யம். இப்படி சொன்னதுனால என்னாச்சு? நைய்யாயிக்கன்னு சொல்றான், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பரமான ஒண்ணும் பல காரணங்கள் இருக்கும் அவன் சொல்லிட்டோம். அதை கண்ணம் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு காரணம் தான் இருக்கு, பல காரணங்கள் கிடையாது. நைய்யாயிக்கன் கண்ணம் பண்றதுல சாங்கியனும் ஓடிடும், நைய்யாயிக்கனை கண்ணம் பண்றான், சரிங்கன்னா நைய்யாயிக்கன்லாம். அதனால அந்த ஐக்கிய சித்தியை பிரதிஜா, இந்த மாதிரி பிரதிஜை பண்ணிடுச்சு. என்ன பிரதிஜை? ஒன்னு தெரிஞ்சுட்டாக்கா அனைத்தும் தெரிஞ்சுள்ள பிரதிஜை. அதுக்கு திருஷ்டாந்தங்கள், மிருத்து தற்காரியாதயத்த, மிருத்து மண்ணு அதனுடைய காரியங்கள் கடைசராவாதிகள், சிறையிலே கட்டித்தாக மூணு திருஷ்டாந்தங்கள் காமிச்சிருக்க. எதா சௌமிய ஏகேன மத்பிண்டேன சர்வம் பிரம்மயம் விஜ்ஞாதம் சியாது. எதா சௌமிய இனிமையானவனே, சோமயாகம் பண்ண தகுந்தவனே, ஏகேன மத்பிண்டேன, எதா எப்படியானால் ஏகேன மத்பிண்டேன போது மத்பிண்டத்தினால சர்வம் பிரம்மயம் விஜ்ஞாதம் சியாத், அனைத்து அதனுடைய காரியங்களும் மன்னர் ரூபமா இருக்குது, மண்மயமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போனோம். அதே மாதிரி எதா சௌமிய ஏகேன லோகமணினா, லோகமணினா சொர்ணத்துக்கிட்டு லோகமணினா. அதே மாதிரி எதா சௌமிய ஏகேன நகனிகிருந்தனேன, நகனிகிருந்தனா இரும்புக்கு பேரு. இதனால எல்லா அதனுடைய காரியங்கள் மூணு சொல்லிட்டு காரணங்கள், ஒன்று மண்ணு, இன்னொன்று சொர்ணம், இன்னொன்று இரும்பு. இதை உத்தாரகர் சேடகர்கள் சொல்லி கொடுக்குற மூணு காரணங்களை சொல்லி அதனுடைய காரியங்களும் இந்த காரணங்களுக்கு அனுகுணமாகவே இருக்கும், காரணங்களை சுரூபமா அதே சுரூபத்தோடு இருக்கும். இதுதான் சாரூக்கியம். கடிதாக சத்திய திருஷ்டாந்த வேதாக திரையக கடிதாக, இந்த வித்தியில மூணு சொல்றதுக்கு திரையக கடிதாக சத்திய திருஷ்டாந்த வேதாக திருஷ்டாந்தங்கள், மூணு திருஷ்டாந்தங்கள் இங்கே சொல்லப்பட்டது. ஏன இப்படி சொல்லப்பட்டதுனால அவ்யக்த அனுமானம் கடிதம். அவ்யக்தம்னு பேர் இந்த பிரகிருதிக்கு அவ்யக்தம், வியக்தம்னா இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் வியக்தம்னா என்ன அர்த்தம்? வெளியில வந்து ஒரு வெளியில தெரியறது. அவ்யக்தம்னா அது சூக்ஷமா மறைஞ்சின்றது. நம்ம யார் பிரகிருதி யார் பார்த்தோம்? பிரகிருதி யாருன்னு நம்ம பார்க்கவே இல்லை. அப்படின்னா பெருமாள் நம்ம பார்த்தோமா அப்படின்னு கேள்வி வரும். பெருமாளை பார்த்துதான் இருக்கும். சத்தியமான சுவாமின்னு மைசூர் இருக்க இங்க தேதிக்கு அவருக்கு 2006 நாங்கெல்லாம் சலாகா பரிசு கொடுத்தோம். காணிம்பாக்கம் தேவநாதாச்சார், வள்ளூர் கர்நாடகாச்சார் சுவாமி, நாவல் பாக்கம் வாசுதேவாச்சார், அரியன், இது மாதிரி நாங்கெல்லாம் கொடுத்தோம். அவெல்லாம் புதுமா சொல்லுவா. அரியன் வந்து புஷ்பத்தோட சேர்ந்து 6 மாதிரி அந்த சலாகாபுரத்தை சொல்லித்த 2006 அந்த சுவாமிக்கு 86 நட்சத்திரம். இப்போ 2019 மைசூர் எழுதிருக்க, இன்னைக்கும் நல்ல ஞாபக சக்தியோடு எழுதிருக்காரு அவர். அந்த சுவாமிக்கு இன்னைக்கு 99 நட்சத்திரம் ஆகுது. அந்த சுவாமி சாக்க நான் வந்து பெருமாள் பிரத்யக்ஷாலை பிரத்யக்ஷாலைன்னு சொல்றாரு, எவ்வளவு அபத்தம் அது. இதோ தேவக்குமாரிடம் சொல்ற பிரத்யக்ஷாலையாளர், தேவக்குமாரில் போய் மோனஸ்தானத்தில் சேவிக்கிறோம் விராட் புருஷன்,
பிரத்யக்ஷனாலயா, ரங்கநாதன் பிரத்யக்ஷனாலயா, திருவேங்கடம் பிரத்யக்ஷனாலயா, எல்லாரும் பிரத்யக்ஷமா தான் ஆயின்னு இருக்கா. ஏன் எப்படி ஆகுது அப்படின்னாக்கா, பெருமாளுக்கு தான் நம்ம அஞ்சு ரூபம் சொல்லியிருக்கவே, பரமான பரத்தை பல திசையை நம்ம பார்க்க முடியாது. பரம், வியூக, விபவ, அர்த்தம், ஆர்த்தம், ஆர்த்தத்தில் உள்ளுக்குள்ள இருக்கணும், நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு யோகம் பண்ணணும். அதே பல திசைன்றது செய்தி கொண்டு போனாதான், விபவ திசைன்றது பெருமாள் எப்போ அவதரிச்சேரோ அப்போ தான் அது பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பர வியூகன்றது இதில் இருக்கிறது, அந்த சமுத்திரத்தை திருப்பார்கள் இருந்து அதெல்லாம் இப்போ பரவியூகம் யோகம் முடியாது. ஆர்த்தன்றதுக்கு பக்தி யோகம் பண்ணணும். ஆனால் இந்த அர்த்தம் இருக்கே நேரம் எழுந்துகிட்டே இருக்கிறோம். விஷ்ணு சுவர்ணவதனே கஷணாம் கிறிஸ்து ஆஸ்தனம் அப்படின்னு சுவாமி தேசியம் உதாரிச்சிருக்கார். இதுல ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல பெருமாள் வந்து அழகான திருமேனியை கல்பிக்கணும், கல்பிச்சு பெருமாள் எப்போதும் சேர்த்து இருக்கும். சுவாமி வந்து வரதராஜ கேட்கிறார், தேவப்பெருமாளை பாக்குற தேவப்பெருமாள் எழுந்துடுற ரொம்ப அழகா இருக்கு பெருமாளுடைய திருமேனி, அத்தியவரத்தை சேவிச்சு அவளுக்கு தெரியும், அவ்வளோ அழகா இருந்திருக்கார். சுத்தவனும் சரி மூலவனும் சரி அவ்வளோ அழகா. நம்ம வந்து யார் அழகு, பெருமாள் அழகா, பெருமாளுடைய திறமையின் அழகா, பெருமாளுடைய திறமையின் தான் அழகு. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ண தெரியுமா, வரதர் அழகு வரதர் அழகுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அவனுடைய திறமையின் தான் அழகு. அதை பற்றி சொல்லச்ச சுவாமி லோகாயத்திகரா மாறி கேட்டார். லோகாயத்திகர்னாக்கா சரீரமே ஆத்மா அப்படின்னு சொல்றதா லோகாயதிகாலம் பேரு. லோகாயதிகாலம் இதை அழகான விஷயம்ன்றதுனால சொல்ற அவ்வளவுதான். என்னன்னா பெருமாளை கூட லோகாயதிகளா மாதிரி பெருமாளுடைய திருமணியே பெருமாளை பார்க்க ஆரம்பிச்சுமே. சாக்கின் சுவாமி பேரலாளா நீ எவ்வளவு அழகா இருக்க, உன் திருமணி தான் அழகா இருக்கு, ஆனா உன்னை பார்க்கச்சே உன் திருமணியை பார்க்கச்சே எப்படி இருக்கு தெரியுமா எங்களுக்கு, உன் திருமணி தான் நீயா அல்லது உங்களுடைய திருமேனியா, உங்களுடைய திருமேனியா அல்லது திருமேனியும் நீயா ஆயிட்டியா, நாங்களாம் லோகாயதிகாலமா இருக்கோம். திருமணம் சேர்க்க சேர்க்க எங்களுக்கு ஆனந்தமா இருக்கு, திருமணி திருமேனி அவ்வளவு அழகா இருக்கு, பார்த்தாலே போறோம் முடிஞ்சோம் அப்படின்னுட்டோம். அதனால திருமணம் நம்ம சேர்த்து தான் இருக்கோம். அதுக்கு அந்த சுவாமி இப்படி சாட்சியார். இப்போ இந்த பிரகிருதிய அவ்யக்தமா தான் இருக்கு, அது சூக்ஷமா இருக்கு, அதை நாம பாக்குறது இல்லை. ஆனால் எங்க சித்தாந்தத்தை கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா சொல்றோம் அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் பிரபத்திடம், அபக்தாளுக்கெல்லாம் எங்கேயோ தூரத்தில் இருக்கானாம் பெருமாள், அதிதூரம் பக்தானாம் பிரபத்திடம். என்ன ஸ்ரீ கொண்ட எங்க இருக்குன்னா கூப்பிட தூரத்தில் இருக்குன்னு சொல்ற மொழியும் கூட்ட வேகத்தில் ஓடிக்கிறான் நீ அவன், அதனால கூப்பிட தூரத்தில் பெருமாள் இருக்கு. அதனால பக்தாளுக்கு பெருமாள் நேரம் முன்னாடி வந்துடுற, அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு, உனக்கு நீ ஆதரிசம் பண்ணேன்னு நான் எல்லாம் பண்ணேன்னு எங்க சித்தாந்தத்தை ஒட்டி வரும். உங்க சித்தாந்தத்துல பிரகிருதி அவ்யக்தம் தான் அவனுக்கு சொல்றான். இந்த அவ்யக்தம்னாக்க சூக்ஷ்மத்தை செய்த இருக்கு, அது வியக்தமா இப்ப பிரபஞ்சமா இருக்கு. அதனால அவ்யக்த அனுமானம், அவ்யக்தத்துக்கு அனுமானம் உபநகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பிரதானம் தான் காரணம் இந்த பிரபஞ்சத்துக்கு. சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதானம் பிரகிருதி அவ்யக்தம், இந்த மாதிரி சமத்து அக்ஷரம் இதெல்லாம் நிறைய பேர் இருக்கு, அதுதான் காரணம் அப்படின்னு அவன் சொன்னான். இது விருத்தா வியர்த்தம், எது உத்கண்டிதம், உத்கண்டிதம்னா ரொம்ப ஆசைப்படுறானே அவன் சாங்கியம் எப்படியாவது பிரகிருதி சாதிச்சுன்னு, அது வியர்த்தம். ஏன் அப்படின்னா கேத்வனத்தே, கேது சொல்லப்படலையே, இதுக்கு கேது எது அனுமானம் சொன்னா அவன் ஐயா அவன் சொல்லிட்டான். அனுமானத்துல ஹேதுதான் முக்கியம், காரணம் சொல்லணும். இந்த பர்வதமானது நிறத்தை உடையது, ஏன் தெரியுமா, தூமத்தை உடைத்தா இருக்கையாளே அப்படின்னு அவன் சொல்றான். தூமவத்வா பர்வதோ வன்னிமான் தூமா, அதன் பிறகுதான் உதாரணம் வருது. வெறும் பிரதிஜம் வந்தா போறாது, உதாரணம் வந்தா போறாது, ஹேது சொல்லணும். இங்க ஹேது என்ன இருக்கு, ஹேதுவே இல்லையே, கேது இல்லாததுனால இது வராது, இது ரொம்ப தவறு இது. அதனால கேத்துவே கிடையாது இங்க, இல்லை இல்லை நாங்க என்ன சொல்றோம், இந்த மண்ணுனால ஜடம் உண்டாகிறது,
அதே மாதிரி தங்கத்தினால ஆபரணம் உண்டாகிட்டு இப்ப சொல்ற கொள்ளியோ அதனாலே தெரியுது சாரூபியம் ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு ஒன்னாதான் இருக்கு. காரணம் காரியம் ஒன்னாத்தான் இருப்போம், சரூபமா இருப்போம் அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி இங்கே இருந்து போட்டுமே இதுவும் சாரூபியம் அப்படின்னு சொல்றோம். சாரூபியாதேச சாரூபியம் சொல்லப்பட்டிருக்கு, அதனால இங்க வந்து ஹேது சொல்லப்பட்டதுன்னு ஊகிச்சிக்கலாமே அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து தவறாது. ஏன் அப்படின்னா நாங்க வந்து நீ என்னென்ன அனுமானம் சொன்னையோ அதை ரெண்டாவது அத்தியாயத்திலையும் ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாம் பாதம் முதல் பாதம் எல்லாத்தையும் அடிச்சு தெளிவிட்டோம், அது வரவே வராது. காரணம் என்ன அப்படின்னா நீ சொல்லு, இப்போ இந்த பிரபஞ்சம்ன்றது என்ன இருக்கு? பிரபஞ்சத்துல சேதனம் இருக்கு அச்சேதனம் இருக்கு. நீ சொன்னாக்க அச்சேதனாம்சத்துல மட்டும்தான் நீ காரிகாரணம் சொல்ல முடியும், சேதனாம்சத்துல சொல்ல முடியாது. சேதனன்றது என்னது? நாம் எல்லாம் ஜீவன்கள், அந்த ஜீவன்களுக்கு அவன் வந்து பிரதானம் வந்து காரணமா இருக்க முடியுமா? அவனே சொல்லியிருக்கான் சேதனங்கள்லாம் நித்தியமானது, ஆத்மா நித்தியம் அப்படின்னு அவனே சொல்லிருக்கானே. அவனே சொல்லிருக்கிறதுனால அதை அப்படியேதான் ஏத்துக்கணும், அப்படியேதான் ஏத்துக்கணும் அவனே சொல்லிருக்கிறதுனால. அதனால வந்து ஜீவன் நித்தியம், நித்தியமான ஜீவனுக்கு பிரதானம் காரணமாக ஆக முடியாது, ஆக முடியாது. அப்போ கேவலம் அச்சேதனத்துக்கு முன்னாடிதான் காரணமா சொல்லணும். நீயோ இந்த பிரபஞ்சத்துக்கே காரணம்னு சொல்ற, அப்ப சேதனங்களுக்கு யார் காரணம்? சேதனங்களுக்கு இப்படி ஞானம் வருது எப்படி? ஞானம் இருக்குன்னு அவனும் சொல்றான் ஞானம் ஈக சுரூபம் அப்படின்றான். அப்படி சொல்றீங்களே அது எப்படி வருவது? அது வரவே வராதே. அதனத்துல இல்லாம இப்போ தெய்வம் ஒண்ணு இல்லை, உங்க பட்சத்துல ஜீவன் இருக்கான், அந்த ஜீவனும் நிர்வீகாரம்னு சொல்லிட்டான், அவனுக்கு ஒரு காரியம் பண்ண மாட்டான், அவ்வாட்டுக்கு இருப்பான்னு சொல்லிட்டான். அவ்வாட்டுக்கு இருப்பான்னாக்க இப்போ இந்த அச்சேதனமான லோகத்துல நம்ம என்ன பார்க்கணும், ஒரு ரகம் இருக்கு தேர், அந்த தேரை நம்ம எடுத்தாதான் அது வருது, இல்லைன்னா தேர் நகராது. இப்போ சேதனால எடுக்கப்பட்டாதான் ஒரு அச்சேதனம் உட்கொண்டது காரியம் என்ன பண்றது, இல்லைன்னா பண்ணாதே. இப்ப நீயோ என்ன சொல்ற, தானா அது வந்து உண்டாயிடும் அப்படின்ற. தானா எப்படி உண்டாகும்? லோகத்துல இல்லையே அது மாதிரி. நீ சொல்ற உதாரணங்கள்ல நீ கடம் சொன்ன, மண்ணு சொன்ன, அந்த மண்ணு தானா கடமா உண்டாச்சா, அல்லது தங்கோடது தானா உண்டாச்சா ஆபரணமா, அது இரும்பு உண்டாச்சா? ஒரு அதுக்கு அதிர்ஷ்டாதா இருக்கானோ பண்றவன், பண்றவனோட அதிர்ஷ்டாதாவா இருக்குச்சே அவன் இதெல்லாம் பண்றான், இதுல என்ன இருக்கு? அண்ணாங்க என்ன சொல்றோம், பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரன் தான் இருக்க முடியும், கேவலம் சேதம் நடக்க முடியாது, கேவல ஜீவம் நடக்க முடியாது. அதனால உங்க பட்சமே தவறுன்னுட்டு பின்னாடி சொல்றோம், சாரூபியாதேசேதோ உபரி பரிகதே, உபரி பரிகதே உபரி ரெண்டாவது அத்தியாயத்துனா அதுக்கு பரிகாரம் சொல்ல போறோம், எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்ல போறோம் நான். அப்படியானாக்க அங்கதான் சொல்லிருக்கீங்களோ, இப்ப இங்க சொல்றது போன நிச்சயம், இங்க சொல்லிட்டாக்க அங்க சொல்றது திரும்ப சொன்னதாயிடுமே, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா அத்திர சம்பாவனோ சம்பாவனா, இந்த மாதிரி சச்சத்துவத்தின் பிரம்மமா இருக்கட்டமே அப்படின்னுட்டு ஒரு பாவனை உங்களுக்கு வந்ததுன்னாக்கா ஒரு சம்பாவனை சம்பவிக்குமா, இது மாதிரி சம்பவிக்கட்டமே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றோம். அதனால எப்படி எந்த மாதிரி நீங்க மாத்தினாலும் எந்த மாதிரி நீங்க ஹேது சொன்னாலும் அது நிற்காது. அதனால அச்சேதனமா இருக்கக்கூடிய நீ சொல்ற பிரகிருதி அப்படிங்கிறது இங்க காரணமாக இருக்க முடியாது. நீ சொல்ற அனுமானமே சித்திக்காது. சரி, இப்ப உத்தமசாமி கேள்வி கேட்கிறார், சாரூபியாதேசு சாரூபியம் சொன்னியோ, இப்போ முதல்ல சாரூபியம் தெரிஞ்சுதா? சாரூபியம் தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். ஒரு காரியகாரண பாவத்துக்கு பிரகிருதிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் சாரூபியம் இருக்கு, சரூபமா இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமானோ? முதல்ல மடப்பள்ளியில போய் ஒருத்தன் பார்க்கிறான், எத்திர தூமகா தத்திர வன்னிகி அப்படின்னு ஞானம் வர்றது. அந்த மாதிரி இங்கேயும் வரணும்ஜியோ, நெருப்புக்கும் புகைக்கும் காரிகாரண பாவம் தெரிஞ்சுட்டு அங்க வந்து இது போய் பார்க்கிறான், வியாப்தியை தெரிஞ்சுண்டு வந்து, அதாவது இந்த பிரபஞ்ச இந்த இது புகை புகை இருக்கிறதுனாலதான் நெருப்பை நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். எங்க எங்க புகை இருக்கோ
அங்கங்கெல்லாம் அக்னி இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுன்றது வியாப்தி. அதை வச்சுட்டு எடுக்க போறான், நீதி இந்த மலையில பார்க்கிறான். இப்ப இங்க கிடந்துதான் பார்த்தானே, அந்த மாதிரி முதல்ல எங்க தெரிஞ்சது உனக்கு? பிரகிருதியும் இந்த இதுவும் பிரபஞ்சமும் சுரூபமா இருக்கு அப்படின்னு எங்க இருக்கு சொல்லு, எங்க இல்லையே. அதனால அத்த சம்பாவனம் அந்த சம்பாவம் இருந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாக்கா இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. உங்க கேள்வினா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இருக்கா நல்ல யுக்திமா இருந்தானே பதில் சொல்லலாம், இது ஒண்ணுமே பதில் இல்லை. அதனால இந்த சாங்கிய பட்சத்துல சொன்னது சரியிருந்தது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். அடுத்த ஸ்லோகத்துல முழுக்க முழுக்க சுதியை வச்சுட்டு எல்லாத்தையும் எட்டி போயிடலாம். தான் போட்டு நம்ம இந்த எட்டு சூத்திரங்கள் இருக்கு, எட்டு சூத்திர அர்த்தங்கள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அதை பயிர் போறேன் சுவாமி. அதை நாளைக்கு பார்க்கலாம். சர்வம் ஐக்கியசித்தியைத்தேனாவியுமானம் கடிதமிதி சண்டிதம் சாரோப்பியாதயஸ்தே உபரி பருகே அத்தம்பாவனோஸ்தே கவிதாசிம்ஹாய கல்யாண குணசாலினே தேவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.